இண்டக்ஷன்ல எப்படி பண்ணலாம் நார்மலா எப்படி வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வெச்சிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி நம்ம பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 2 கப் நான் மைதா மாவு எடுத்துக்கேன் இது உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கோங்க இதுக்கு மைதா பிடிக்கல அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து வீட் வச்சு ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க பட் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல பிகாஸ் நாங்க மைதால தான் இத செஞ்சு பாத்துறோம் சோ நான் வந்து 2 கப் மைதா எடுத்துக்கேன் அண்ட் தென் सपोज उल्टि कुटी अब प्रच्न कमे पीजा और कुटी पीजा पड़ा वेस्ट आगपोद सो नेक्स्ट वन आफ द इंपार्टेंट इनग्रीडियंट वो तयिर नयर एको इन वो पैकेट तयर एना पुली आड़कूड़ा सो वो पैकेट तयरना कुछ पुलिकाम अंदमि तयरा नहीं नेक्स्ट पातीइसिंग एजेंट ना वो इंस्पून और स्पून वो बेकिंग पउडर इंजमा बेकिंग सोडा सो अगेन वो ईस्ट वे आलटर्नेट पड़ा इफ यू थिंक इत अनहेल्दी सो कंपा नहीं स्विच पड़को बट ना इनकी वा पड़पो अंड पाती आयिल आयिल वो ना रीफाइंड आयिल ऑलिव ऑयल यूस पड़ना सटलान आयिल बिकॉज स्मेल वरकूड़ा सो क्लियर आ அப்புறமா sugar and salt அப்புறம் தேவையான அளவு water சோ இதுதான் பீட்சா பண்ற பேஸ் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் வாங்க இந்த பேஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பெரிய மெஷர்மென்ட் அப்படிலாம் ஒண்ணும் தேவையே கிடையாதுங்க அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ்பூன் மெஷர் பண்றதுக்கு அந்த மாதிரி ஸ்பூன்லாம் இல்லனாலும் பிரச்சனையே கிடையாது வீட்ல இருக்க நார்மல் திங்ஸ்ஏ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் सो इतना बेकिंग सोडा बेकिंग पउडर आड पड़े सो इत वो ना पों वर्ड इनक्रीडियंट अंजम साल उ टेस्ट के साल अंजम सुगर கொஞ்சம் ரொம்ப போட்றாங்க அப்புறம் இனிச்சிரும் ஓகே இப்போ ஒரு சின்ன mix கொடுத்துக்கலாம் இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நல்லா mix ஆறதுக்கு சோ பீட்சா வந்து நாங்க செய்யற வரைக்குமே ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தோம் எப்படி வரும் கஷ்டமா ஈஸியா ஏனா ஸ்டவ்ல பண்றது எப்படின எனக்கு ஐடியாவே இல்ல பட் நாங்க ஒன்ஸ் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்துச்சு சோ அதனால நாங்க ஷேர் பண்ணலாம் நினைச்சோம் ஏன்னா இந்த குவாரண்டைன்ல வந்து நமக்கு ಜಾಸ್ತಿ பசிச்சிட்டே இருக்கு இல்லையா அப்பப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப குயிக் ரெசிபி என்னன்னா மாவு மட்டும் ஊறிறதுக்கு டைம் தேவைப்படும் அவ்வளவுதான் சோ இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் நான் வந்து கர்ட் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா ஆயில் सो சும்மா கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவுக்குலாம் ஆயில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டா போதும் ஆயில் அண்ட் ஃபர்ஸ்ட் இத நாம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதே சப்பாத்தி மாவு நார்மல் சப்பாத்தி மாவு நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து நல்ல ஒரு டோ மாதிரி பண்ணி வெச்சுக்கங்க கொஞ்சம் வாட்டர் ஓகே இந்த மாதிரி சாஃப்ட்டா நீங்க வந்து உங்க மாவு ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டிக்கியா இருக்கும் பரவாயில்ல நம்ம வந்து திருப்பி உருட்டும் பொழுது கொஞ்சம் மாவு போட்டு தான் உருட்டப் போறோம் சோ இந்த அளவுக்கு சாஃப்ட்டா நீங்க வந்து உங்க மாவு ரெடி பண்ணிக்கோங்க சோ இப்ப தயிர் फ्लेவர் உங்களுக்கு அளவு பிடிக்கல அப்படினா கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்ட் மாவு சாஃப்ட்டா கொடுக்கும் தயிர் போடினா சோ ಜಾஸ்தி போடாம கம்மியா போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இதா வந்து பீட்சா பேஸ் சோ இத நாம என்ன பண்ணனும் அப்படினா ஒரு प्लेट போட்டு நீங்க கவர் பண்ணி ஒரு 1 hour நல்லா ஊற விடுங்க அதுக்கு அப்புறமா நம்ம பீட்சா ரெடி பண்ணலாம் ओके इंतमा रेडी पड़िटोल नेक्स्ट वो टापिंगसा पड़ेद नम्बर मैरीनेशन पड़पो पनीर चिकनों से वो वेजुक नॉन्वेजुकना पड़ो अस्ट वो गरम मसाला ना सेम टाइम आड पड़े फर्स्ट गरम मसाला नेक्स्ट वो चिल्ली पाउडर इत वो काश्मीरी चिल्ली पाउडर अद पाता कारम पाता ऐड பண்ணிக்கங்க नेक्स्ट வந்து टर्मरिक மஞ்சள் பொடி சும்மா கொஞ்சமா அப்புறம் ரொம்ப கம்மியா மல்லி தூள் சும்மா फ्लेவருக்கு தான்
அப்புறமா ஜிஞ்சர் garlic paste இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஆட் பண்ணும்போது நிச்சயமா நல்ல फ्लेवर கிடைக்கும் சோ நான் வந்து ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிக்கிறேன் சோ அதோட குவாண்டிட்டிக்கு தகுந்தபடி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே சோ லாஸ்டா salt one of the important ingredient salt சோ தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிட்டேன் இப்போ தயிர் ஊத்த போறோம் சோ தயிர் வந்து அப்ப சொன்ன மாதிரி சாஃப்ட்னஸ்க்கு தான் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க தயிர் வேண்டாம் மஸ்ட் கிடையாது ஓகே வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்க இஷ்டம் இல்ல வினிகர் எனக்கு பிடிக்காது வினிகர் அன்ஹெல்தி அப்படினா ஓகே சோ இப்போ நல்லா இத mix பண்ணி வெச்சுக்கலாம் இதுல வந்து நல்லா பைண்ட் ஆகணும் நம்ம போட்டுக்க ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டும் பெர்ஃபெக்ட்டா பைண்ட் ஆகணும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கூட கம்மியா இருக்க கூடாது சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நல்லா மாரினேட் பண்ண டைம் கொடுங்க நீங்க மாவு பண்ணிட்டு இத பண்ணா கூட போதும் போதுமான அளவுக்கு டைம் இருக்கும் இதுக்கு சோ இப்போ நாங்க வந்து இத மாரினேட் பண்ணி வச்சாச்சு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் சோ சாரி இந்த ஆயில் ஆட் பண்ணனும் சாரி சொல்ல மறந்துட்டேன் ஆட் பண்ணிக்கங்க सो नेक्स्ट வந்து நம்ம அந்த மாவு மேல கோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணனும் சோ அதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ஹாட் பாயிலிங் வாட்டர்ல நான் ரெண்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிருக்கேன் சோ இத நீங்க என்ன பண்ணனும்னா இது ப்ளாஞ்சிங்னு சொல்வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டா வெடிக்கும் அதோட தோல் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ரெண்டா வெடிச்சு உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ் வந்து வெளிய வரும் இந்த அளவுக்கு நீங்க கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு இதை எடுத்து இந்த ஸ்கின்ன நல்லா பீல் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிருங்க நல்லா நல்லா பேஸ்ட் மாதிரி ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் சாஸா நம்ம யூஸ் பண்ணப் போறோம் சோ இப்போ நாங்க வந்து இந்த பியூரே பண்ணப் போறோம் டொமேட்டோ பியூரே ஓகே இப்ப சாஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த டொமேட்டோ பியூரே வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா salt அப்புறம் sugar நம்ம ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் oil இதா சாஸோட இன்கிரிடியன்ட்ஸ் இத போட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் வத்தணும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணனும் இப்போ வந்து நல்ல சாஸ் இந்த கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இத எடுத்து அப்படியே இந்த chili flakes கூட ஆட் பண்ணி வச்சிருங்க இதுதான் நம்ம பீட்சாவோட சாஸ் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாரினேட் பண்ணியிருக்க சிக்கனையும் பன்னீரையும் சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணப் போறோம் இது வந்து ஆப்ஷனல் இப்போ நீங்க வந்து ஒரு மைக்ரோவேல பண்ணீங்கன்னா ஆப்வியஸா அது வெந்துரும் பட் நான் ஸ்டவ்ல பண்றனால சும்மா லைட்டா நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப் போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பன்னீர்ல ஃப்ரை பண்றேன் ரொம்ப கம்மியா ஃப்ரை பண்ணா போதும் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் லேசா சோ ரொம்ப ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிடாம லேசா ஃப்ரை பண்ணலாம் இது பண்ணும்போது இன்னும் நல்லா அந்த மசால் வந்து பைண்ட் ஆயிடும் அவ்வளவுதான் பன்னீருக்கு போடும் ஸோ வந்து இப்போ பன்னீர் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி சிக்கனையும் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த சிக்கன் இது நியர்லி ஒரு 15 to 20 minutes நான் மேரினேட் பண்ணியிருக்கேன் இதை வந்து அகெயின் ரொம்ப குக் பண்ணாதீங்க மறுபடியும் நம்ம குக் பண்ண போகிறதுனால அது ரப்பர் மாதிரி ஆகிடும் கம்மி டைமில் குக் பண்ணால் போதும்
ஓகே பன்னீர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட தான் நான் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் சிக்கன் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகி குக் ஆகிறதுக்கு அது வரைக்கும் நீங்கள் வந்து ஷேல் ஃப்ரை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிக்கனில் போயிட்டு அவங்களோட மேரினேட் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆகிருக்கும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது வந்துடும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஊற வச்சிருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போது ஒரு உங்கள் கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சமாக மைதா போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அதுக்காக இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எடுத்துக்கலாம் இதை இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பீட்ஸா பண்ண போகிறதுனால நான் இதை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் மாவு ஜாஸ்தியாக இருக்குது நான் 3 பண்ணிக்கிறேன் ஸோ 1 நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மைதா மாவில் போட்டுக்கலாம் எப்படி நம்ம சப்பாத்திக்கு பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஸோ நான் லைட்டாக ஒரு கோட் பண்ணிக்கிறேன் மாவில் இப்போது தோசை மா சாரி சப்பாத்தி உருட்டுறத வச்சு இதை வந்து ரவுண்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதில் என்னென்னா ரொம்ப ஒல்லியாக நீங்கள் உருட்டிடவே கூடாது பீட்ஸா பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ஒல்லி பண்ணாதீங்க அண்ட் உங்கள் வெசலோட அளவுக்கு ஏற்றபடி உருட்டிக்கணும் ஓகே அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு இதை நல்லா குத்தி குத்தி விடணும் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணுங்கள் ஃபோர்க் வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாஸ் அதாவது டொமேட்டோ அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த சாஸோட ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் பீட்ஸா சாஸ் ஸோ இது ரெடிமேடாக கிடைக்குது நாங்கள் கூட ஒன்று வாங்கியிருந்தோம் பிக் பஜாரில் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து ஆனியன்ஸ் ஆனியனோட ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும் இதில் வந்து நம்ம ஜஸ்ட் டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸ் இப்போது உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு டாப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்ககிட்ட சிக்கன் இல்லை அப்படின்னா விட்டுருங்க என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஆனியன்ஸும் கேப்சிகமும் இருக்குது ஸோ அதை வச்சு நான் டாப் பண்ணுறேன் இதுக்கு வந்து மஷ்ரூம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கார்ன் ஆலிவ்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா ஆனியன்ஸ் வச்சு பண்ணுறேன் இது எடுத்துருவேன் நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் இப்போ சீஸ் கூட வந்து இது போயிடும் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டுபிடிச்சி எடுக்க மாட்டாங்க சாப்பிட வைக்கலாம் இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கன் சும்மா ஒரு 5 to 7 பீசஸ் ஆட் பண்ணுறேன் இது வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் நெக்ஸ்ட் வந்து இதோட கீ இன்க்ரீடியன்ட் இதுதான் வந்து சீஸ் ஸோ என்ன சீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து தூவி விட்டுக்கலாம் ஜாஸ்தி தேவையில்லை அது எப்படியும் வந்து மெல்ட் ஆகி பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா நாங்கள் வந்து 2 இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து பேசில் இன்னொன்று பார்ஸ்லி இது இல்லைன்னா பரவாயில்ல விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் சீசனிங்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க பெருசாக ஃப்ளேவர்லாம் இல்லை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக விட்டுடலாம் இதில் மிக்சர் ஹர்ப்ஸ் இருக்குது ரோஸ்மேரி இந்த மாதிரி நிறையா ஹர்ப்ஸ் கிடைக்கும் ட்ரைட் ஃபார்மில் இருக்கும் ஸோ எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு பீட்ஸா இப்போ இதே இது பன்னீருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா சிக்கனுக்கு பதிலாக பன்னீரை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான்
ஓகே இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க பேனை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சிம்மில் வச்சு பண்ணணும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஏன்னா மைதா போட்டிருக்கனால அது வேக டைம் எடுக்கும் ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம் இப்போது நான் வந்து பீட்ஸாவை இதுக்குள்ளே வச்சுட்டேன் இந்த டைமில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு சைடில் நல்லா ஊற்றிக்கோங்க இதுவும் ரீஃபைண்ட் ஆயில் தான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வேகிறதுக்குன்னு பர்ஃபெக்ட் டைம்லாம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பீட்ஸாவை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா அடியில் நல்லா அப்படியே சாஃப்டாக இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ப்ரௌனாக வெந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அப்போ எடுத்துடலாம் மேக்ஸிமம் ப்ரௌன் ஆனாலே வெந்துருச்சு இந்த பக்கம்லாம் பாருங்கள் நல்லா நான் மாதிரி வெந்திருக்கும் அப்படி அப்படி வெந்தோடனே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பீட்ஸா ரெடி